الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله، أما بعد. கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, நம்முடைய உள்ளம் கடினமாக இருக்கிறதா? யாரை பார்த்தாலும் கடுகடுத்த முகத்துடன் பார்க்கிறோமா? இரக்க குணத்துக்காக நாம் ஏங்குகிறோமா? இனி கவலைப்பட தேவையில்லை. இதற்கு ஒரு அழகிய தீர்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரஜுலன் ஷகா இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்வத கல்பி. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து தன்னுடைய கடின உள்ளத்தை பற்றி முறையிடுகிறார். தன்னுடைய உள்ளம் கடினமாக இருக்கிறது, யாரை பார்த்தாலும் கடுகடுத்த முகத்துடன் பார்த்துப்படுகிறது, இதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? சகோதரர்களே, நாம் நினைக்காத ஒரு பதிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹு அக்பர். அது என்ன பதில்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இம்ஸஹ் ரஸல் யதீம் வ அத்இமில் மிஸ்கீன். இம்ஸஹ் ரஸல் யதீம், அனாதையுடைய தலையை தடவி விடுவீராக, மேலும் பசித்தவர்களுக்கு உணவளிப்பீராக என்று கூறினார்கள். சகோதரர்களே, நாம் எதையோ நினைக்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு பதிலை கூறினார்கள்? இந்த இரண்டு அமலையும் நாம் செய்தால் நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் மிருதுவான உள்ளமாக மாற்றுவான். ஆகவே நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் மிருதுவான உள்ளமாக ஆக்கி சிறந்த அடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்துருள்வானாக. வ ஆஹிரு தஅவாய அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.